பட்ஸ் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் டேம் ஃபர்ஸ்ட் யூனிட் த பெஸ்ட் பாலிசி பெஸ்ட் பாலிசின்னா என்ன உயரிய கொள்கை ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய உயரிய கொள்கைன்னா அது எது ஸோ அதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து யூனிட்டோட டைட்டில் தான் ஸோ லுக்கட் நீலா ஐ கேவ் த மிஸ்ஸிங் திங் டு த ஓனர் ஆர் டு த போலீஸ் டு யூ ஸோ நிலா என்ன சொல்றான் தொலைந்து போன பொருள் எதுவும் கீழே கிடந்துச்சுன்னா அதை எடுத்து அதுக்குரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுப்பேன் இல்லாட்டி அதை போலீஸ்ட்டா நான் ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்கிறான் நீங்களும் அப்படி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சோ அப்படி அப்படிதானே செய்வோம் கிளாஸ்ல வந்து ஏதாவது ஒரு பொருள் கீழே கடந்தாலோ அதை எடுத்து நம்ம என்ன செய்வோம் கிளாஸ் டீச்சர்ட்ட நம்ம கொடுத்து அது யாருடையதுன்னு கேட்டு நம்ம ஒப்படைச்சிருவோம் சோ இது வந்து ஒரு சின்ன செயல்தான் பட் இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டில் நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ லிசன் லெட் அஸ் லேர்ன் த ஸ்டோரி த செவன் சீட்ஸ் ஸோ த ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவன் சீட்ஸ் அப்படின்னு என்னது ஏழு விதைகள் ஸோ அதை பற்றி இந்த ஸ்டோரியில் நம்ம பார்ப்போமா லாங் எகோ தேர் வாஸ் ஏ கிங்டம் அட் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஆனைமலை ஸோ முன்னொரு காலத்தில் ஆனைமலை என்ற மலை தொட குன்றுகளினுடைய மலை அடிவாரத்தில் ஒரு ஆட்சி நடைபெற்றது ஒரு நாடு இருந்தது ஃபுட் ஹில்ஸ்னால் பெரிய மலைகளுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி மலை தான் குன்று அப்படின்னு சொல்லுவோம் ஆனை மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு த கிங்டம் ஃப்ளாரிஸ்ட் இன் ட்ரேட் அண்ட் ஆட்ஸ் அண்டர் த ரூல் ஆஃப் கிங்ஸ் ரூல் ஸோ அந்த அரசு அந்த நாடு வந்து வணிகத்திலும் அடுத்து கலையிலும் வந்து மிக சிறப்பாக செழிப்பாக இருந்தது என்னது செழிப்பாக இருந்தது அந்த மன்னரோட ஆட்சியின் கீழே இருந்ததுனால ஹி வாஸ் ரெஸ்பெக்டட் அண்ட் ரெவரட் பை ஆல் ஸோ அந்த மன்னரை வந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவராக எல்லாரும் அவரை நினச்சாங்க இட் ஹாஸ் பீன் தேர்ட்டி இயர்ஸ் அண்டர் ஹிஸ் ரூல் நௌ ஸோ அவர் அந்த நாட்டை வந்து முப்பது வருடங்களாக வந்து தொடர்ச்சி ஆட்சி செஞ்சுட்டு வர்றார் ஒன் டே த ஏஜிங் கிங் ஓ கப் ஒரு ஈடு ஸோ ஒரு நாள் அந்த அரசர் தூங்கிட்டு இருக்கும்போது கவலையில் வந்து முழிச்சு முழிச்சிருந்திரிச்சிடுறாரு ஹி வாஸ் கெட்டிங் வெரி ஓல்டு அண்ட் ஹேட் நோ ஹெய் டு டேக் ஹிஸ் பிளேஸ் ஸோ அவருக்கு நல்ல வயசாயிருச்சு அவருக்கு பிறகு அந்த நாட்டை வந்து ஆட்சி செய்வதற்கு ஒரு வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு ஹி டிசைட் டு அடாப்ட் அண்ட் ரைஸ் தட் ஹி நியூ தட் தடாப்டட் சைல்ட் மஸ்ட் பி ஹானஸ்ட் ஸோ அவர் என்ன முடிவு பண்ணுறாரு ஒரு குழந்தையை தத்தெடுத்து அவருடைய வாரிசை அதை தொடர்ந்து வளர்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் அந்த தத்தெடுக்கக்கூடிய குழந்தை வந்து மஸ்ட் பி ஹானஸ்ட் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சார் டு ஃபைண்ட் த சைல்டு ஹி ஹெல்ட் ஏ காம்படிஷன் இன் ஹிஸ் கிங்டம் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவருடைய நாட்டில் ஒரு போட்டியை நினை வைக்கலாம்னு நினைக்கிறாரு தட் வாஸ் ஓப்பன் டு ஆல் அந்த போட்டியில் வந்து யார் வேணாலும் கலந்துக்கலாம் த காம்படிஷன் ஹேட் மெனி லெவல்ஸ் அண்ட் ஸ்பேண்ட் ஃபார் நியர்லி சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ அந்த போட்டியில் வந்து நிறைய லெவல்ஸ் இருந்துச்சு அடுத்தடுத்து தொடர்ந்து ஆறு மாதங்களாக வந்து அந்த போட்டி நடந்துச்சு அட் த எண்ட் ஆஃப் இட் ஃபைவ் பாய்ஸ் அண்ட் ஃபைவ் கேர்ள்ஸ் மேட் இட் டு த வெரி லாஸ்ட் ரவுண்டு ஸோ அந்த போட்டி முடிவில் வந்து அஞ்சு பசங்களும் அஞ்சு பொண்ணுங்க ஃபைவ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து அதை எல்லாத்தையும் வின் பண்ணி லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்துடுறாங்க தர் சீம்டு லிட்டில் டு செப்பரேட் தம் இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராங் அண்ட் கேபபிள் ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்காங்க சின்ன சின்ன தான் அவங்கள நம்ம வந்து பிரித்து சொல்ல முடியும் அந்த லெவலுக்கு இருக்கிறாங்க எல்லாருமே இன்டெலிஜென்ட் அறிவுபூர்வமாக ஸ்ட்ராங் வலிமையானவர்களாக அண்ட் கேபபிள் தகுதி வாய்ந்தவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருக்கிறாங்க அந்த பத்து பேரும் இதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணனும் ஸோ த கிங் செட் ஐ ஹாவ் ஒன் லாஸ்ட் டெஸ்ட் ஃபார் யூ ஆல் கிங் என்ன சொல்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் நான் கடைசியாக ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் த ஒன் ஹூ பாசஸ் திஸ் டெஸ்ட் வில் பி த வின்னர் யார் இந்த டெஸ்ட்டில் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அஸ் யூ ஆல் நோ த வின்னர் வில் பி த ஹேட் டு மை த்ரோன் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அரசாட்சிக்கு எனக்கு அதுக்கப்புறம் வந்து வரப்போகிறாங்க ஹி கண்டினியூடு தொடர்ந்து சொல்கிறாரு அவர் கிங்டம் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸோ நம்மளுடைய அரசு நாடு வந்து விவசாயத்தை அடிப்படையாக சார்ந்து தான் இருக்கு ஸோ நியூ லீடர் மஸ்ட் நோ ஹவு டு க்ரோ பிளான்ஸ் அதனால அடுத்து வரக்கூடிய அந்த புதிய தலைவர் வந்து எப்படி விவசாயம் பண்ணணும் தாவர பிளான்ஸ் வந்து எப்படி வளர்க்கணும் பயிர் செய்யக்கூடிய முறைகளை வந்து தெரிஞ்சிருக்கணும் ஹியர் ஆர் செவன் சீட்ஸ் ஆஃப் வீட் ஃபார் ஈச் ஆஃப் யூ ஸோ உங்க எல்லாருக்கும் ஏழு விதைகள் செவன் சீட்ஸ் ஆஃப் வீட் கோதுமையோடைய சீட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏழு ஏழு சீட்ஸ் இருக்குது செக் தம் ஹோம் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க பிளான்ட் அண்ட் நேச்சர் தம் ஃபார் சிக்ஸ் வீக்ஸ் அதை பயிரிட்டு ஆறு வாரங்கள் வந்து அதை பாதுகாப்பாக வளருங்க அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் வீக் வி ஷெல் சி ஹூ has done த best ஜாப் ஆஃப் நர்ச்சரிங் தம் ஸோ ஆறு வாரங்கள் கடைசியில் யார் வந்து அதால் கேர் பண்ணி வளர்த்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு தட் பர்சன் வில் பி தேர் டு த்ரோன் அவங்க தான் வந்து நம்மளுடைய அரசாட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு சொல்லிடுறாரு த சில்ட்ரன் டுக் சீட்ஸ் அண்ட் ஹரிடு ஹோம் ஸோ அந்த குழந்தைகள் வந்து அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க தே ஆல் காட் ஏ பார்ட் ப்ரிப்பேர் சம் சாயில் அண்ட் சோர்தய சீட்ஸ் ஸோ அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டு ஒரு பானை வாங்கி அதில் வந்து மணல் மண்ணை எடுத்துட்டு வந்து போட்டுட்டு their சீட்ஸ் அந்த seeds அதில் so, விதைக்கிறாங்க த என்டையர் கிங்டம் வாஸ் எக்ஸைட்டட் ஸோ அந்த முழு நாட்டு மக்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க யார் வந்து இதை ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க த வேர் ஆல் ஆன் ஆன்சியஸ் டு சீ ஹூ த நெக்ஸ்ட் கிங் உட் பி ஸோ அடுத்து யாருன்னு இருக்காங்க ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதான் இது ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட் வாஸ் ஆனி ஸோ அந்த பத்து பேர்ல ஒரு பொண்ணு யாருன்னா ஆனி த டேஸ் stretched டூ weeks, but the seeds ஃபெயில் to sprout. நாட்கள் வந்து வாரங்களா தொடர்ந்து போயிட்டே இருக்கு, ஆனா ஆனியோட சீட்ஸ் வந்து என்ன செய்யல வளரவே இல்லை முளைக்கவே இல்லை ஆனி டிட் நாட் நோ வாட் ஹேட் கான் ராங் ஸோ ஆனிக்கு வந்து என்ன தவறு நடந்துச்சுன்னு புரியவே இல்லை ஆனி அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் வேர் ஹார்ட் ப்ரோக்கன் ஸோ அன்னைக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஒரே வருத்தம் என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஹேட் செலக்டட் த சாயில் வித் கேர் புட் த ரைட் மேன்யூர் அண்ட் வெரி டியூட்டிஃபுல்லி வாட்டர்ட் இட்டு ஸோ அவள் வந்து சரியான மணலை எடுத்து நல்லா கவனமோடு தான் எடுத்தா அது வந்து நல்ல முறையில் வந்து பராமரித்தா ூட்டிஃபுல்லி அவர் கடமை உணர்வோடு அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுனா ஆனால் என்னாச்சு அது வந்து ஷி ஹேட் ஈவன் ப்ரைடு ஓவர் இட்டு டே அண்ட் நைட்டு அண்ட் ஹெட் டு ஹர் சீட்ஸ் கேட்இன் க்ரோன் அட் ஆல் அவன் நைட்டும் பகலும் வந்து ப்ரே பண்ணுறான் என்னோடய சீட்ஸ் வந்து எப்படியாவது முளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவளுடைய விதைகள் வந்து முளைக்கவே இல்லை சம் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ்டு ஹேட் டு கோ அண்ட் பை நியூ சீட்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் அண்ட் பிளான்ட் ஸோ சில அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து மார்க்கெட்டுக்கு போய் புதிய விதைகள் வாங்கிட்டு வந்து அதை வள மல வளர்த்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஃப்டர் ஆல் தே சட் ஹவு கேன் எனி ஒன் டெல் இஃப் வேர் த சேம் சீட்ஸ் ஸோ எப்படி யாராலையும் சொல்ல முடியும் யாராலையும் சொல்ல முடியுமா இது அதே விதைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீ வாங்கிட்டு வந்து அதை அதை ஷோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனிஸ் பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் டாட் த வேல்யூ ஆஃப் ஆனஸ்டி ஆனியோட பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க எப்பயுமே அவளுக்கு நேர்மையாக இருக்கணும் அதோடைய மதிப்பை தான் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க ஹர் இஃப் த கிங் வாண்டட் தம் தம் டு டு பிளாட் எனி வீட் ஹி கெட் சீடு வந்து அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அரசர் வந்து உனக்கு எந்த கோ வீட்டோட சீட்ஸையாவது நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லலை அப்படி அவர் சொல்லலை தி ஹி வுட் ஹாவ் தம் டு கெட் தேர் சீட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய விதைகளை வாங்கிட்டு போய் அதை வந்து நீங்கள் பராமரிப்பு பண்ணுங்கன்னு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இஃப் யூ யூஸ் எனி திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் த கிங் கேவ் தட் உட் பி டிஸ்ஹானஸ்ட் நீ வந்து அரசர் கொடுத்ததை விட்டு வேற எதையாவது பயன்படுத்தினேன்னா அது கண்டிப்பா வந்து டிஸ்ஹானஸ்ட் தான் இல்லாத தன்மை ஸோ நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மேபி யூ ஆர் நாட் டெஸ்டைன்ட் ஃபார் த த்ரோன் சோ நீ வந்து இந்த போட்டியில ஜெயிக்கலாலும் பரவாயில்ல இஃப் சோ லெட் இட் பி பேட் இட் உட் பி ராங் டு சீட் த கிங் ஸோ ஆனால் வந்து இது இப்படியே விட்டு நீ மாத்தி வேற விதைய போட்டேன்னா அதை நீ அரசரை ஏமாத்துறது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனி அக்ரீடு சரின்னு ஆனி வந்து அவங்க பேரண்ட்ஸு சொல்கிறத கேட்டுக்கிறான் இட் ஹேட் பின் சிக்ஸ் வீக்ஸ் நவ் ஆறு வாரங்கள் முடிஞ்சிருச்சு த மச் அவாய்டட் டே ஹேட் கம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் வந்தது த சில்ட்ரன் ரிட்டர்ன் டு த பேலஸ் ஈச் ஆஃப் தம் ப்ரௌட்லி கேரிங் எ பார்ட் ஆஃப் ஹெல்த்லி சீலிங்ஸ் ஸோ எல்லாருமே வந்து அந்த குழந்தைகள் வந்து பேலட்ஸ்க்கு அரண் வராங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து அழகாக வளர்த்து வச்ச சீலிங்ஸ் அந்த தாவரங்கள் பிளான்ஸ் வந்து இருக்குது விதைகள் வந்து வளர்ந்து இருக்குது அதை தூக்கிட்டு பெருமையாக நடந்து வராங்க இட் வாஸ் ஆப்வியஸ் தேட் த அதர் நைன் ஹேட் கிரேட் சக்ஸஸ் வித் தேர் சீட்ஸு இவ்வளோ தவிர்த்து மீதி இருக்க ஒன்பது பேருமே வந்து அவங்க சீட்ஸில் வந்து நல்லா வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க இவளை தவிர்த்து த கிங் அராயுடு அரசர் வந்தாரு சில்ட்ரன் அண்ட் த இயர் பார்ட் ஆஃப் ஹெல்த்தி சீலிங்ஸ் ஸோ அந்த குழந்தைகள் வந்து அவங்க பாட்ல பானையில வந்து ஹெல்த்தி சீட்லிங்ஸ் வச்சிருக்கதை பார்த்து அவர் அப்படியே சந்தோஷப்படுறாரு ஹி பிகேன் வாக்கிங் அலாங் த லைன் ஆஃப் பார்ட்ஸ் த சில்ட்ரன்

நாம அரசே நீங்கள் கொடுத்தது தான்னு சொல்லாங்க அண்ட் த கிங் உட் நாட் அண்ட் மூவ் டவுன் த லைன் தலையாசிட்டு அப்படியே நடந்து போகிறாரு இந்த கிங் ஃபைனலி காட் டு த லாஸ்ட் ஒன் ஆனி கடைசியாக வந்து ஆனிகிட்ட போகிறாரு த கேர்ள் வாஸ் ஷேக்கிங் அவளுக்கு வந்து ஒரே பயம் வண்டே ஆட்ரா

ஐ பிளான்ட் தம் அண்ட் கேடு ஃபார் தம் எவ்ரி டே ஐ எம் சாரி பட் தே ஃபெயில் டு ஸ்ப்ரவுட் அண்ட் செட் அண்ட் என்ன சொல்றேன் அரசே நான் அதை வந்து பிளான் பண்ணிட்டேன் அதை விதைச்சு அதை கவனமாக பாதுகாத்தேன் ஆனால் அது வந்து முளைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஷி ஹங் ஹெட் இன் ஷேம் ஸோ அவள் வந்து தலையை வந்து கவுத்துக்கிட்டா அவள் வந்து பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு ஊன்னு த கிரௌண்ட் ஸோ அந்த கூட்டமே வந்து சிரிக்கிறாங்க பட் த கிங் ரேஸ்ட் இஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் சிக்னல்டு ஃபார் சைலன்ஸ் கையை தூக்கி எல்லாரும் அமைதியாக இருங்கன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு தென் செட் பீப்புள் பிகோல்டு மை ஹேர் த நெக்ஸ்ட் லீடர் ஆஃப் அவர் கிங்டம் என்ன சொல்கிறாரு அன்பான மக்களே என்னுடைய வாரிசை பாருங்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க நம்மளுடைய நாட்டிற்கு அடுத்த தலைவர்னு சொல்கிறாரு த பீப்புள் கன்ஃபியூஸ்டு ஒய் தட் கேர்ள் ஹவு கேன் ஷி பி தைட் சாய்ஸ் ஒரே குழப்பம் ஏன் இந்த கேர்ளை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கரெக்டான சாய்ஸா இருப்பான்னு பாக்குறாங்க த கிங் டுக் ஹிஸ் பிளேஸ் ஆன் ஹிஸ் த்ரோன் வித் ஆனி பை ஹிஸ் சைடு ஸோ அவர் பிளேஸ்ல போய் ஆனியும் கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சிடுறாரு அண்ட் செட் ஐ கேவ் ஈச் ஆஃப் தம் செவன் சீட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஏழு விதைகள் கொடுத்தேன் திஸ் டெஸ்ட் வாஸ் நாட் ஃபார் க்ரோயிங் வீட் ஸோ இந்த டெஸ்ட் வந்து வீட்டை வந்து வளர்க்குறது கிடையாது இட் வாஸ் எ டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் எ டெஸ்ட் ஆஃப் ஹானஸ்டி ஸோ இது வந்து அவங்களுடைய குணத்தையும் அவங்களுடைய நேர்மையும் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வச்ச டெஸ்ட் இஃப் லீடர் மஸ்ட் ஒன் குவாலிட்டி ஷுட் ஹானஸ்ட் ஸோ ஒரு லீடர் ஒரு தலைவர்னாலே அவருக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு பண்பு இருக்கணும் அது என்னதுன்னா நேர்மை பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு ட்ரஸ்ட் த லீடர் அப்போ தான் வந்து மக்கள் வந்து அந்த லீடரை வந்து நம்ப முடியும் ஒன்லி திஸ் கேர்ள் பாஸ்ட்டு த டெஸ்ட் இந்த பொண்ணு மட்டும்தான் இந்த டெஸ்ட்ல வந்து ஜெயிச்சிருக்கு ஐ கேவ் பாயில்டு சீட்ஸ் அண்ட் பாயில்டு சீட்ஸ் கே க்ரோ ஸோ நான் உங்களுக்கு கொடுத்தது வேக வைத்த விதைகள் வேக வைத்த விதைகள் என்ன செய்யாது முளைக்கவே செய்யாது ஸோ இந்த பொண்ணு தான் அந்த டெஸ்ட்டில் வந்து ஜெயிச்சிருக்கு ஸோ வில் பி த லீடர் ஆஃப் த கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஸோ குட்டீஸ் இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கானஸ்டாக நடக்கவே கூடாது ஸோ இது சின்ன செயல்தானே அப்படின்னு நினச்சி நம்ம செய்யக்கூடிய தவறு தான் பின்னாடி பெரிய தவறாக மாறும் ஸோ நேர்மையாக வந்து என்றைக்குமே நடந்தோம்னா வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஸோ அதை தான் இந்த ஸ்டோரி மூலமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க ஓகே குட்டீஸ் ஹியர் ஆல் ஹியர் ஆஃப்டர் யூ ஆல்சோ ஃபாலோ திஸ் policy. Thank you.